அன்பிற்கினிய எட்டாம் வகுப்பு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் எழுபத்தி நான்காவது பக்கத்தில் ஏழாவது அழகாக வந்திருக்கக்கூடிய காந்தவியல் என்ற பாடத்தில் காந்தத்தினுடைய வகைகள் காந்த புலன்கள் காந்தத்தினுடைய பண்புகள் காந்த பொருள்கள் ஆகியவற்றை கற்க இருக்கிறோம் மாணவர்களே இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன் கதைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆ அந்த பையன் என்ன நினைக்கிறான் சாரி என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு இப்போ என்ன கதை தெரியுமா காந்தத்தை முதன் முதலில் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் என்ற கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த கதை ரொம்ப ஒரு சுவாசியமான கதை ஆசிய மைனருங்கிற பகுதி ஒரு நாடு அந்த நாட்டில் மெக்னீசியா என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் எங்கு பார்த்தாலும் மலைகளும் பாறைகளும் புல்வெளியிலுமே இருந்தது புல்வெளி அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் புல்வெளிகள் அதிகமாக இருந்தால் ஆடு மாடு தான் மேய்ப்பாங்க எனவே அந்த ஊரில் இருந்த மக்களுக்கு ஆடு மாடு மேய்ப்பதே பிரதான தொழிலாக இருந்தது அந்த ஊரில் மாக்னஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இருந்தான் பையன் பேர் என்ன மாக்னஸ் அவன் என்ன செய்வான்னா அந்த காலத்தில் அது ஒரு பழமையான காலம் அதனால் பள்ளிக்கூடமே இல்லை அதனால் அவன் அவனுக்கு என்ன தொழில்னா ஆடு மாடு மேய்க்கிற தொழில் அவனுக்கு அப்படி ஒரு நாள் அவனும் மற்ற சிறுவர்களும் அந்த புல்வெளிக்கு ஆடு மாடு ஓட்டி மேய்ச்சிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஆடு மாடுகளெல்லாம் அந்த பாறை சுற்றி மேய்திகிட்டுருக்கு இவர் அந்த பையன் மாகனாசுங்கிற பையன் தன்னுடைய கையில் ஒரு கோளோடு அந்த பாறை மேலே உட்காந்து உட்காந்துருந்தான் இருக்கும்போது அப்படியே கண்ணாக இறந்து விட்டுட்டான் ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் போட்டான்னு வச்சுங்களேன் முடித்து பார்த்தா என்ன ஆச்சரியம் அந்த பாறை மேலே இருந்த வச்சிருந்த அந்த கம்பு அப்படியே நிலையா நின்னுது அது பார்த்தா அவனுக்கு அவனுக்கே ஒரு ஆச்சரியம் என்னடா என்னடாது அந்த குச்சியில் அடிப்பகுதியில் ஒரு இரும்பு ஒன்று வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த குச்சியை தேஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இரும்பு ஒரு காப்பு பொருள் மாதிரி அது உள்ள அடியில் சொல்லியிருப்பாங்க அந்த இரும்போட கூடிய அந்த த குச்சி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது பாரு அதை பார்த்த உனக்கு ஒரு ஆச்சரியம் அவன் என்ன நினச்சிட்டா இது என்ன கடவுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சான் இதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு பார்த்துட்டு அவங்களும் ஆச்சரியாய் ஆச்சரியமாயிட்டாங்க இது அவங்களும் என்ன நினச்சாங்க இது கடவுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க இந்த மாதிரி பாறைகள் ஒட்டி ஒட்டி கொள்கிற பாறைகள் ஊர் முழுவதும் இருந்தது உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இதை யார் முத முதல்ல கண்டுபிடிச்சா மாக்னஸ் அப்படிங்கிற மாண சிறுவன் தானே கண்டுபிடிச்சான் அந்த மாக்னஸ்ங்கிற சிறுவன் கண்டுபிடிச்சதுனால அவனுடைய பேராலேயே அதை மாக்னட் அல்லது மேக்னடைட் என்று அழைத்தார்கள் மேக்னடைட் என்றால் ஒட்டும் கவரும் பண்புள்ள காந்த பொருள்கள் என்று பொருள்படும் காந்தம் கவரும் பண்பை கொண்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த காந்தங்கள் எந்தெந்த பொருளை கவரும் எந்தெந்த பொருளை கவராது என்பதை ஒரு சிறு செயல்பாடுகள் மூலம் பார்ப்போம் இது என்ன கல் இது காந்தம் இந்த காந்தம் இந்த கல்லை கவர்கிறதா கவரவில்லை இந்த இது மரக்கட்டை இந்த மரக்கட்டையை காந்தம் கவர்கிறதா கவரவில்லை இது கண்ணாடி இந்த கண்ணாடியை காந்தம் கவர்கிறதா கவரவில்லை இது ரப்பர் இந்த ரப்பரை காந்தம் கவர்கிறதா கவரவில்லை இது பேப்பராலான புத்தகம் இந்த புத்தகத்தை கவர்கிறதா கவரவில்லை இது சில்வரான உலோகம் இந்த சில்வர் உலகத்தை கவர்கிறதா கவரவில்லை இது செம்பாலான உலகம் இதை கவர்கிறதா கவரவில்லை இது இரும்பு எகாலான ஆணி இந்த ஆணியை காந்தம் கவர்கிறதா கவர்கிறது இது நாணயம் இது நிக்கலானது இந்த நிக்கலை காந்தம் கவர்கிறதா கவர்கிறது இது கோபால்ட் என்ற ஒரு உலகம் இந்த உலோகத்தை காந்தம் கவருகிறதா கவருகிறது ஆகவே காந்தம் இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களை கவரக்கூடிய கல் உலோகம் அல்லது இதர பொருள்களே காந்தமாகும் இந்த காந்தத்தின் கவரும் பண்பே காந்த பண்பு என்று அழைக்கப்படுகிறது இது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம் காந்தப் பண்புகளை வி விவரிக்கும் அய இயற்பியல் பிரிவு காந்தவியல் என அழைக்கப்படுகிறது இது ஆரம்ப காலத்தில் மெக்னீசியா என்று அழைக்கப்படும் ஆசிய மைனர் என்ற பகுதியில் முதன்முதலாக முதன் முதலாக கண்டறியப்பட்டதாக அறியப்படுகிறது காந்தங்களின் வகைகள் காந்தங்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இயற்கை காந்தம் மற்றொன்று செயற்கை காந்தம் இயற்கை காந்தம் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது இந்த இதனுடைய காந்தம் நிலையானது ஒருபொழுதும் காந்தத்தன்மையை இழப்பதில்லை இவை பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் மணல் பாங்கான இடங்களில் கிடைக்கிறது இரண்டாவது செயற்கை காந்தங்கள் இது ஆய்வகம் மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற காந்தம் செயற்கை காந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயற்கை காந்தம் இயற்கை காந்தங்களை விட வலிமை வலிமையானது இந்த செயற்கை காந்தங்களை இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலகங்களை பயன்படுத்தி யூ வடிவ காந்தம் சட்ட காந்தம் குதிரை லாட வடிவ காந்தம் வளைய வடிவ காந்தம் போன்ற வடிவங்களில் இந்த செயற்கை காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன இப்பொழுது இயற்கை காந்தத்திற்கும் செயற்கை காந்தத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை பார்ப்போமா என் கையிலே இருப்பது இயற்கை காந்தம் இதற்கு ஏதாவது வடிவம் இருக்கிறதா சொல்லுங்கள் இல்லை ஆகவே இயற்கை காந்தம் வடிவமற்றது இது இதனுடைய காந்தத்தன்மையை இது இழப்பதில்லை இதனுடைய வடிவத்தை மாற்றுவது கடினம் இயற்கை காந்தங்கள் நிலையானது எப்படி ஒரு மல் நல்ல மனிதர் எந்த நிலையிலும் தன்னுடைய பண்பிலிருந்து நேர்மையான பண்பிலிருந்து மாறாதவர் அதே இந்த இயற்கை காந்தம் தன்னுடைய காந்த பண்பிலிருந்து மாறாதது இதனுடைய பயன்பாடு மிக குறையுது செயற்கை காந்தங்களை ஆய்வகங்களில் அல்லது தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது இவற்றை வெவ்வேறு வடிவங்களில் நாம் உருவாக்கிட முடியும் மாணவர்களே இந்த செயற்கை காந்தங்களை குறிப்பிட்ட தேவையான காந்த வலிமையுடன் நாம் இதை தயாரிக்க முடியும் இவற்றினுடைய காந்த பண்புகள் குறிப்பிட்ட கால அளவுடையது இதனுடைய பயன்பாடு மிக அதிகம் மாணவர்களே இப்பொழுது நாம் காந்தத்தினுடைய பண்புகளைப் பற்றி பார்ப்போம் ஒரு காந்தத்திற்கு மூன்று பண்புகள் உண்டு ஒன்று கவரும் பண்பு இரண்டு விளக்கும் பண்பு மூன்று திசை காட்டும் பண்பு ஆகிய மூன்று பண்புகள் உண்டு இப்பொழுது காந்தத்தினுடைய கவரும் பண்பை பார்ப்போம் ஒரு காந்தமானது இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களை கவரும் தன்மை கொண்டது காந்தத்தின் முதல் பண்பான கவரும் பண்பை இப்பொழுது உங்களிடையே ஒரு சோதனை மூலம் செய்து காட்டவிருக்கிறேன் காந்தமானது இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களை கவரும் பண்பு உடையது இது என் கையிலே குதிரை வடிவ காந்தம் இருக்கிறது இந்த காந்தத்தை கீழே வைத்து அதன் மேலே ஒரு வெண்மை நிற காகிதத்தை வைத்து இப்பொழுது இந்த இரும்பு துகளை இந்த காகிதத்தின் மேலே இப்பொழுது தூவுகிறேன் என்ன காண்கிறீர்கள் என்று பாருங்கள் அந்த குதிரை லாட வடிவ காந்தமானது இந்த இரும்பு துகள்களை கவர்ந்திருக்கிறது மாணவர்களே காந்தத்தினுடைய கவரும் பண்பை அறிவதற்கு நமது பாடப்புத்தகத்தில் எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் உள்ள ஒரு செயல்பாடை செய்து பார்ப்போமா ஒரு சட்ட காந்தத்தை இரண்டாக உடைத்தால் ஒவ்வொரு காந்தமும் ஒரு காந்தமாக மாறும் ஒவ்வொரு காந்தத்திற்கும் வடமுனை தென்முனை உண்டு சரி மாணவர்களே ஒரு காந்தத்தை குறுக்காக பிறந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு காந்தமாக பிரிவும் அல்லது நெடுக்காக பிரிந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு காந்தமாக மாறி ஒவ்வொன்றுக்கும் வடக்கு முனை தெருமுனை உண்டு மாணவர்களே இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் நான்கு பகுதிகளாக உடைந்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிறீர்கள் நான்கு பகுதிகளாக உடைந்தாலும் நான்கு காந்தங்களாக மாறி ஒவ்வொன்றுக்கும் வடமுனை தென்முனை ஒன்று உருவாகும் இதனால் என்ன என்றால் இதனுடைய இது மேலும் மேலும் உடைக்க உடைக்க இதனுடைய காந்த பண்புகள் குறையும் காந்தத்திற்கு விளக்கும் பண்பு உண்டு அதாவது ஓரின துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கிக் கொள்ளும் ஓரின துருவங்கள் என்றால் வடக்கும் வடக்கும் விலக்கி கொள்ளும் தெற்கும் தெற்கும் விலக்கிக் கொள்ளும் மாணவர்களே இது நீ சட்ட காந்தத்தை வைத்து பார்த்தாலும் அப்படி தான் நிகழும் வளைவடிவ காந்தத்தை வைத்து சோதனை செய்து பார்த்தாலும் அப்படி தான் நடக்கும் அல்லது யூ வடிவத்தை காந்தத்தை கட்டி தொங்கவிட்டு இந்த சோதனை செய்து பார்த்தாலும் ஒரே விளக்கு பண்பு தான் காணப்படும் இப்பொழுது இந்த விளக்கும் பண்பை அறிந்து கொள்ள நமது புத்தகத்தில் எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் செயல்பாடு இரண்டை இப்பொழுது நாம் செய்து பார்ப்போம் இந்த சட்ட காந்தத்தை இப்பொழுது ஒரு தாங்கியில் கட்டி தொங்க விடுகிறேன் இப்பொழுது இந்த காந்தம் தங்குதடையின்றி தடையின்றி தொங்குகிறது இதன் அருகில் வடமுனையானது அதனுடைய வடமுனையை அருகில் கொண்டு செல்கிறோம் இப்பொழுது என்ன செய்ய தெரிகிறது விளக்குகிறதா அடுத்தது வடமுனையும் தென்முனையும் தென்முனையும் கொண்டு சென்றாலும் அந்த காந்தங்கள் ஒன்றே ஒன்று விளக்கும் ஓரின துருவங்கள் ஒன்றே ஒன்று கொள்ளும் அதாவது ஒன்றை ஒன்று கவராது விளக்கும் என்பதனை இப்பொழுது இந்த சோதனை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கவர் பாருங்கள் மாணவர்களே காந்தத்தினுடைய மூன்றாவது பண்பான திசை காட்டும் பண்பை பற்றி இப்பொழுது நாம் உங்களிடையே விளக்கப் போகிறேன் ஒரு சட்ட காந்தத்தை முறுக்கற்ற மெல்லிய நூலில் கட்டி தொங்கவிட்டால் அது எப்பொழுதும் வடக்கு தெற்காக நிற்கும் வடக்கு பகுதியை நோக்கி இருக்கும் முனை வடமுனை என்றும் தெற்கு பகுதியை நோக்கி இருக்கும் முனை தென்முனை என்றும் பெயர் இந்த சட்ட காந்தம் அல்லாமல் ஒரு குதிரை குதிரை லாட வடிவ காந்தத்தை கட்டி தொங்க விட்டாலும் ஒரு வட்ட வடிவ காந்தத்தை கட்டி தொங்க விட்டாலும் அது எப்பொழுதும் வடக்கு தக்க தெற்காக தான் வந்து நிற்கும் இப்பொழுது நாம் காந்த புலத்தை பற்றி பார்ப்போம் காந்தப்புலம் புலம் என்பது இந்த காந்தத்தை சுற்றி காந்த விசை உணரப்படும் பகுதியாகும் காந்தப்புலம் புலம் என்பது இந்த காந்தத்தை சுற்றி காந்த விசை உணரப்படும் பகுதியாகும் இந்த காந்த விசை பற்றி தெரிந்து கொள்ள நமது பாடப்புத்தகத்தில் எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் உள்ள செயல்பாடு நான்கை இப்பொழுது செய்து பார்ப்போமா மாணவர்களே காந்த புலத்தை அறிந்து கொள்வதற்காக சட்ட காந்தத்தை வைக்கிறேன் அதன் மீது ஒரு வெள்ளை காகிதத்தை வைத்து இந்த காகிதத்தின் மீது இந்த இரும்பு தூள்களை சீராக தூவுகிறேன் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் ஆகா பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இப்பொழுது இந்த சட்ட காந்தத்தை சுற்றி ஒரு விசை கோடுகள் தெரிகிறதா இந்த விசை கோடுகள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இந்த காந்தத்தினுடைய காந்தப்புலம் இருக்கிறது என்பதை இந்த சோதனை மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இப்பொழுது நான் காந்த புலத்தை உங்களிடையே வரைந்து காட்ட இருக்கிறேன் அதற்கு தேவையான பொருள்கள் ஒரு சட்ட காந்தம் ஒரு காந்த ஊசி பெட்டி ஒரு வெண்மையான காகிதம் மாணவர்களே இந்த சட்ட ஒரு வெண்மையான காகிதத்தின் மீது வைத்து அதன் மேல் ஒரு காந்த ஊசி பெட்டியை கொண்டு செல்கிறேன் மாணவர்களே இப்பொழுது அந்த சிவப்பு முனையை பாருங்கள் காந்த ஊசியினுடைய சிவப்பு முனை அந்த சிவப்பு முனையானது இப்பொழுது காந்தத்தினுடைய நேரான பகுதியில் நேராக தெரிகிறது ஆக இங்கேயும் காந்தப்புலம் இருக்கிறது அடுத்து இப்பொழுது பாருங்கள் இதனுடைய முனையில் வைத்து இப்பொழுது நான் சுழட்டுகிறேன் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் அந்த சிவப்பு முனையை பாருங்கள் ம் நன்றி வெரி குட் பார்த்தீர்களா இப்போ இந்த சிவப்பு முனைக்கோடானது இங்கிருந்து ஆரம்பித்து இவ்வாறாக இப்படியே வந்து இதன் வழியாக இப்படி சேர்கிறது ஆக இந்த காந்த இவ்வாறு இந்த வடிவில் உருவாகிறது இந்த காந்தத்தில் மாணவர்களே இன்று காந்தவியல் பா காந்தவியல் என்ற படத்தில் பக்கம் எண்பத்தி மூணாவில் மதிப்பீடை பற்றி பார்ப்போமா இப்பொழுது முதல் மதிப்பீடாக ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க இதில் நான்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நான்கில் எது சரியான என்று நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் கேள்வி ஒன்று பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் ஏது ஒன்று மரப்பொருள் இரண்டு ஏதேனும் ஒரு உலகம் மூன்று தாமிரம் நாலு இரும்பு எஃகு இப்பொழுது மாணவர்களே இப்போது சோதனை மூலம் செய்து நாம் இடையே காண்போம் இப்பொழுது மரப்பொருள் இந்த மரப்பொருளை காந்தம் கவருகிறதா இல்லை அடுத்தது ஏதேனும் ஒரு உலோகம் ஏதேனும் ஒரு உலகத்திற்கு நான் இப்பொழுது சில்வர் டம்ளரை எடுத்துக்கொண்டேன் இந்த சில்வர் டம்ளரை காந்தம் கவர்கிறதா இல்லை அடுத்தது தாமிரம் என்ற ஒரு உலோகம் இந்த தாமிரம் என்ற உலகத்தை இந்த காந்தம் கவருகிறதா இல்லை அடுத்தது இரும்பு இந்த இரும்பை காந்தம் கவர்கிறதா கவர்கிறது பார்த்துருக்கலாம் மாணவர்களே சரியான விடை இரும்பு மற்றும் எது இந்த சரியான விடை எடுத்து நீங்கள் இந்த கோடிட்ட இடத்தில் எழுத வேண்டும் இப்பொழுது இரண்டாவது கேள்வியையும் அதற்கான விடைகளையும் இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது இரண்டாவது கல்வி ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றை ஒன்று டேஷ் இதற்கான ஆன்சர் ஒன்றை ஒன்று கவரும் ஆவண்ணா ஒன்றை ஒன்று விளக்கும் ஈனா ஒன்றை ஒன்று கவரவோ விளக்கவோ செய்யாது மேற்கண்டவற்றுள் எதுவும் இல்லை இந்த கேள்விக்கு நான்கு பதில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு பதிலையும் இப்பொழுது உங்களுக்கு சோதனை மூலம் செய்து காட்டப் போகிறேன் இதோ எனது கையில் சட்ட இருக்கிறது இந்த சட்டகாந்தத்தின் காந்தத்தின் ஒரு முனை வடதுருவம் மற்றொரு முறை தெரிந்துருவோம் இந்த ஐடிவ காந்தத்தின் புள்ளி வைத்திருக்கின்ற முனை வடதுருவோம் புள்ளி வைக்காத முனை தெரிந்துடுவோம் இந்த இரண்டு காந்தங்களையும் சட்டகாந்தத்தினுடைய சட்டகாந்தத்தினுடைய தென்முனையும் யூவடிவ வடமுனையும் ஒன்றை ஒன்று என்ன செய்திருக்கிறேன் ஒட்ட வைத்திருக்கிறேன் இப்பொழுது பார்த்தீர்களா ஒன்றே ஒன்று கவர்ந்து கொண்டது மாணவர்களே விடை ஒன்றே ஒன்று கவரும் மாணவர்களே இப்பொழுது மூன்றாவது கேள்வியையும் அதற்கான விடையையும் பார்ப்போம் காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது அதாவது இதிலே பயன்படுத்திருக்கப்பட்டிருக்க உள்ள ஊசி தான் காந்த ஊசி இந்த காந்த ஊசி காந்த விசை கோடுகளை வரைய இந்த காந்த ஊசி காந்த புலத்தின் திசையை அறிய இந்த காந்த ஊசி கடல் பயணத்திற்கு அடுத்தது மேற்கான் அனைத்தும் இப்போ இந்த மூன்று மூன்றுக்குமே இந்த காந்த ஊசி தான் பயன்பட்டது ஆகவே விடையானது மேற்காண்ட அனைத்தும் இன்றைய காந்தவியல் பாடத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற தலைப்பில் மூன்று கேள்வியையும் அதற்கான விடையையும் பார்த்தோம் முதற் கேள்விக்கான விடை இரும்பு மற்றும் எஃகு மூன்றாவது கேள்விக்கான விடை ஒன்றே ஒன்று கவரும் ஆறாவது கேள்விக்கான விடை மேற்காண அனைத்தும் இப்பொழுது கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற தரப்பில் கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் பார்ப்போம் முதல் கேள்வி ஒன்று காந்தத்தின் வலிமை அதன் முனைகளின் டேஷ் இதற்கான விடையை இப்பொழுது சோதனை மூலம் செய்து காட்டுகிறேன் பாருங்கள் மாணவர்களே இதன் நடுப்பகுதியில் குறைவாகவும் இதனுடைய மு முனைப்பகுதிகள் அதிகமாகவும் இருக்கிறது அப்பொழுது இதற்கான விடை என்ன காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம் இரண்டாவது கேள்வி ஒரு காந்தம் டேஷ் முனைகளை கொண்டது ஒரு காந்தம் டேஷ் முனைகளை கொண்டது வட தென் துருவம் என இரண்டு முனைகளை கொண்டது இதற்கான விடை ஒரு காந்தம் இரண்டு முனைகளை கொண்டது இப்பொழுது விடையை எழுதி போகிறேன் இரண்டு முனைகளை கொண்டது இப்பொழுது ஐந்தாவது கேள்வியையும் அதற்கான விடையும் பார்ப்போம் இப்போ ஐந்தாவது கேள்வி தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும் இப்பொழுது சோதனை செய்து பார்ப்போமா மாணவர்களே இது தங்குதடையின்றி தொங்க விடப்பட்ட சட்ட இந்த சட்டகாந்தம் பூமி இந்த பூமியினுடைய வட தென் துருவங்களை நோக்கி எப்பொழுதுமே இருக்கும் இதற்கான விடை பூமியின் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும் இதற்கான விடை பூமியின் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும் மாணவர்களே எண்பத்தி நான்கு நான்காவது பக்கத்தில் கூற்று இரும்பு துருவ துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம் இந்த கூற்று சரியான கூற்று ஏனென்றால் பகுதிகளில் கவர்ச்சி விசை அதிகம் என்பது என்று நாம் முன்பே முன்பே படுத்தியிருக்கிறோம் இதற்கான காரணம் காந்தங்கள் மித மிகவும் கூறுவையானவை இந்த காரணம் தவறு சரியான காரணம் காந்தங்களின் துருவப் காந்தர்கள் அதிகமாக இருக்கும் என்பதே சரியான காரணமாகும் மாணவர்களே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இது ஒரு சோப்பு பெட்டி இந்த சோப்பு பெட்டியில் நம்ம வீட்டில் வீணாக போன ஒயர் எதாவது கிடக்கும் அந்த ஒயரை எடுத்து இது மாதிரி சுற்றி நீங்கள் வச்சிங்க இப்போ பாருங்கள் இது காந்த ஊசி இந்த காந்த ஊசி ஆடாமல் இருக்குது இப்போ காந்த பலத்து காந்த பழத்தை அது பட்ட உடனே இதை ஆடுது பாருங்கள் இதை டிஃபலக்ஷன் அசைதா அசைகிறது இப்பொழுது இந்த காந்த ஊசியை இந்த பெட்டிக்குள்ளே வச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மின்சுற்றில் மின்சாரத்தை செலுத்துகிறோம் இந்த பேட்ரி மீன்காலம் மூலம் பேட்டரி மூலம் மின்சாரத்தை செலுத்துகிறோம் இப்போ செலுத்தவுன்னா என்ன ஆகுது பாருங்கள் இல்லைங்களா மாணவர்களே இந்த சுற்றில் புலம் இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற காந்த ஊசி அசைகிறது இதன் மூலம் ஒரு மின்சுற்றில் மின்சாரம் பாயும்பொழுது புலம் உருவாகிறது என்பதை நாம் அறிகிறோம் எண்பத்தி நான்காவது பக்கத்தில் சுருக்கமாக விடையலி என்ற தலைப்பில் காந்த விசை வரையறு என்ற ஒரு கேள்வி உள்ளது காந்த விசை என்பது நாம் செயல்பாடுகளில் செய்து காட்டினேன் ஒரு கா சட்ட காந்தத்தை வைத்து மேலே இரும்பு துகள்களை தூவினோம் அதில் காந்த விசை இரும்பு துகள்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பரவி இருந்தது இந்த குறிப்பிட்ட காந்த வி குறிப்பிட்ட காந்த விசை உணரப்படுகின்ற பகுதியே காந்த புலம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி செயற்கை காந்தங்கள் என்றால் என்ன உதாரணம் தருங்க செயற்கை காந்தம் என்பது ஆய்வகங்களில் அல்லது தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற காந்தம் செயற்கை காந்தங்கள் அதற்கு எடுத்துக்காட்டு யூவடிவ காந்தம் சட்டகாந்தம் காந்தம் வட்ட வடிவ காந்தம் இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக இது மூன்றாவது கேள்வி இதற்கான விடை இயற்கை காந்தம் இயற்கையிலே கிடைக்கக்கூடியது செயற்கை காந்தம் ஆய்வகங்களில் அல்லது தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கக்கூடியது இயற்கை காந்தத்திற்கு வடிவம் கிடையாது செயற்கை காந்தத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் உண்டு இயற்கை காந்தங்களுடைய காந்தப்புலம் நிலையானது மாறாதது செயற்கை காந்தங்களுடைய காந்தப்புலம் வலிமையானது மாறக்கூடியது இன்றைய வகுப்பில் காந்தினுடைய வகைகளான இயற்கை காந்தம் தற்காலிக காந்தம் செயற்கை காந்தம் நிலையான காந்தங்களை பற்றியும் காந்தத்தினுடைய பண்புகளான கவரும் பண்பு விளக்கும் பண்பு திசை காட்டும் பண்பு ஆகியவற்றை பார்த்தோம் நன்றி வணக்கம்